செலுத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திலிருந்து டெல்லிக்கு தினமும் இயக்கப்படும் கேரள எக்ஸ்பிரஸ் ரயிலின் சிக்னலை துண்டித்து ரயிலில் ஏறிய கொள்ளையர்கள் 5 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்களிடம் செயினை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளை சம்பவம் குறித்து ரயில்வே போலீசாரின் தரப்பில் ஒரு தனிப்படையும் தமிழக போலீசாரின் தரப்பில் 3 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு கொள்ளையர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிக்னலுக்கான பாதையில் ஏதாவது குளறுபடி ஏற்படும் போது ரயில்வே சிக்னல் தானாகவே சிவப்பு விளக்காக மாறிவிடும் வகையிலான தொழில்நுட்பம் அந்த பாதையில் கையாளப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் ரயில்வே ஊழியர்களுக்கு மட்டுமே தெரியும் என்பதால் முன்னாள் ரயில்வே ஊழியர்கள் யாருக்காவது இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்பு இருக்கலாம் என கூறப்படுகிறது. இது தவிர கேரளா எக்ஸ்பிரஸ் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தை கடந்து சென்ற பின்னர் அந்த ரயில் நிலைய துப்புரவு பணியாளர் சரவணன் என்பவரிடம் தமிழ் கன்னடம் கலந்த பாஷையில் 4 பேர் அடங்கிய குழுவினர் டெல்லி செல்வதற்கு வழி மற்றும் ரயில் வசதி குறித்து விசாரித்துள்ளனர். எனவே அவர்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.